அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தா நீங்கள் டிஎன்பிசிக்கு படித்திருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பாருங்க ஏன்னா டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆன்வல் பிளானர் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இதில் வந்து மொத்தம் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது வந்து நாற்பத்தி ரெண்டு தேர்வுகள்னு சொல்லி நேற்றைய நியூஸ் பேப்பரில் வந்துருந்து அதில் நமக்கு பயன்படக்கூடிய தேர்வுகள் வந்து ஒரு முக்கியமான ஐந்து தான் எல்லா தேர்வுகளும் எழுதப்போகிறோம் ஒரு சில எல்லாத்துக்கும் காமனாக எலிஜிபிள் ஆனது வந்து ஐந்து தேர்வுகள் மட்டும் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு குரூப் டூ அதுக்கப்புறம் வந்து குரூப் த்ரீ அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை தேர்வு குரூப் ஃபோர் மாவட்ட கல்வி அதிகாரி தேர்வு இந்த ஐந்து தேர்வுமே எல்லாத்துக்குமே பொதுவானது ஸோ நீங்கள் வந்து கால் ஃபர் டிலே ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் தான் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா குரூப் ஃபோர் வந்து இந்த வருஷம் எண்டில் தான் வச்சுருக்குறாங்க அது நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ பிசி எக்ஸாம் வந்து ரீசெண்டாக முடிஞ்சு அதில் எல்லாமே எதிர்பார்த்தது வந்து நியூ புக் தமிழ்லேருந்து தான் வரும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி ஓல்டு புக் தமிழ்லேருந்து கேட்டுவிட்டாங்க ஒரு பத்து கொஸ்டின் வந்துச்சு அந்த பத்துமே ஓல்டு புக்கிலேருந்து தான் அது மாதிரி தான் என்ன வேணுனாலும் நடக்கலாம் அதனால் நீங்கள் குரூப் ஃபோருக்கு தமிழ் படிக்கதாக இருந்தால் நியூ ப்ளஸ் ஓல்டு ரெண்டுமே சேர்ந்து படிச்சுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மேக்ஸும் அதே மாதிரி நியூ ஓல்டு ரெண்டுமே பார்த்துருங்க எல்லாமே ரெண்டும் படிச்சுங்க ஏன்னா எப்படி கேட்பாம்ட்டு நம்மளால் யோகிக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு முக்கியமானது இந்து சமய அறநிலைத் தேர்வு இது வந்து சேம் சிலபஸ் பார் குரூப் ஃபோர் குரூப் ஃபோருக்கு என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் தான் இந்த இஓ எக்ஸாமுக்கும் எக்ஸ்ட்ரா இஓ எக்ஸாமுக்கு வந்து ஒரு புக்கு மட்டும் படிக்க போகிறோம் அதாவது கோவில் நிர்வாகம் பற்றி படிக்க போகிறோம் அது வந்து நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுவோம் அதுக்கான டெஸ்ட் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு காண்டி போட்டது எக்ஸாமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க அதுக்காண்டி தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் எக்ஸாம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்து என் என்ன எக்ஸாம் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க குரூப் டூ க்ரூப் டூ ஏ ரெண்டுமே மே மாதம் கால்ஃபர் ஆகி அதுலேருந்து ஒரு தொண்ணூறு நாள் இடைவெளி விடுவாங்க அதாவது எழுபது டூ தொண்ணூறு நாள் இந்த கேப்பில் தான் எக்வீழை விட்டு தான் எக்ஸாம் வைப்பாங்க ஓகேவா மே மாதம் கால்ஃபர் ஆகும் அதுக்கப்புறம் வந்து குரூப் த்ரீ அது வந்து மேக்கு அப்புறம் ஜூலை மாதம் ஆகும் இந்து சமய அறநிலைத் தேர்வு இதுவும் ஜூலை மாதம் வரும் நீங்கள் வந்து மே மாதத்துக்கு வந்து ஜிகே படிங்க ஓகேவா மே மாதம் வர அதுக்கப்புறம் இந்த இடையில ஜூன் ஜூலை இந்த ரெண்டு மாதம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குது பாருங்கள் அந்த எக்ஸாம் வர அது வர தமிழ் படிங்க நீங்கள் வந்து குரூப் ஃபோருக்கு போகிறதுக்கு முன்னால் இந்து சமய அறநிலையத்துறை தேர்வில் உங்களோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ஒரு சாம்பிள் மாடல் டெஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நீங்கள் ஈவோ எக்ஸாமாக பயன்படுத்திக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் மட்டும் பிடிங்க அந்த ஒரு பேப்பருக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கொடுத்து படித்தாலே போதும் ஏன்னா ரொம்ப இல்லை ஒரே ஒரு புக் மட்டும் தான் வாங்கி படிக்கணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு புக் வாங்கி படிக்கணும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எங்கெங்கே புக் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அடுத்து போடுற வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து மாவட்ட கல்வி அதிகாரி தேர்வு இது வந்து நவம்பர் மாதம் வெளியாகும் ஓகேவா இந்த இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் மட்டும் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க கண்டிப்பாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜாப் கையில் இருக்கும் ஸோ அவங்க மனம் தளராமல் படிங்க ஏன்னால் படிக்க படிக்க தான் நமக்கு வந்து எப்போதுமே ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குரூப் வருது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட் இந்த டைமில் நீங்கள் அப்படியே டைப்ரைட்டிங் ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ வந்து மஸ்ட்னு சொல்லி சொல்லலாம் அவங்க அதை பற்றி நீ கலந்து ஆலோசித்து சொல்லுவாங்க அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக கேட்கக்கான வாய்ப்பு இல்லை ஒரு அரசு அதிகாரியை நம்ம உள்ளே போயிட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து அதுவும் முடிக்கணும் நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து அதையும் பண்ணிடுங்க பண்ணால் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு ஏன்னா கட் ஆஃப்லேயும் அதில் ஒரு ஃபைவ் டு டென் மார்க் வந்து டைப்ரைட்டிங் இருந்தால் நமக்கு லெஸ் ஆகும் அதுக்கு நமக்கு கண்டிப்பாக பயன்படும் இந்த மாதிரி ஒரு சில பெனிஃபிட் இருக்குது அதுக்காண்டி நீங்கள் டைப்ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஃபஸ்ட்டு நான் லோயர் மட்டும் போட்டு முடிச்சுட்டு அகற்ற ஹையர் முடிக்கணும்னு வச்சுருக்காங்க நீங்கள் ரெண்டுக்குமே லோயர் போட்டுடுங்க தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் மாதிரி அது ரெண்டு வரையளை முடிச்சுட்டு அதுக்கு மாதிரி ரெண்டுக்குமே ஸ்ட்ரைட் ஹையர் போட்டுங்க ஓகேவா அதுக்கப்புறம் சிஓஏ போடணும்னா போடுங்க அதுக்கப்புறம் வந்து இல்லைனா ஸ்டனாக பண்ணனாலும் பண்ணுங்கள் ஸ்டனாக வந்து டூ இயர்ஸ் மேலே ஆகும்னு நினைக்கிறேன் அதை பண்ணிவிட்டால் கன்ஃபார்ம் ஜாப் அதாவது எக்ஸாம் மட்டும் எழுத நம்ம இருந்தாலே போதும் ஈஸியாக ஜாப்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி டைப்ரைட்டிங் ஸ்டனாக முடித்தவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மாதிராமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஒரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கலாம் நன்றி